காந்தம் மீடியா யூடியூப் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் வணக்கம். மணிரத்னம் அவரோட டைரக்ஷனில் 500 கோடி பட்ஜெட்டில் ஏஆர் ரஹ்மான் அவர்களோட மியூசிக்கில் வரப்போகிற படம் பொன்னியின் செல்வன். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் ரவிவர்மா அவர்கள் மெட்ராஸ் டாக்கீஸ் மற்றும் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சேர்ந்தே இந்த படத்தை தயாரிச்சுட்டு இருக்குங்க விஷயம் நாம் எல்லோருக்கும் நல்லாவே தெரியும். கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதின பொன்னியின் செல்வன் நாவலை வச்சுதான் இந்த படம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயமும் நம்மளுக்கு தெரியும். இந்த கதையை இளங்கோ குமரவேல் மற்றும் ஜெயமோகன் அவர்களோட சேர்ந்து மணிரத்னம் வந்து இந்த படத்தை வந்து எழுதியிருக்காரு. இந்த படத்தோட சிறப்பம்சம் என்னன்னா, இந்த படத்துல விக்ரம், ஐஸ்வர்யா ராய், கார்த்தி, ஜெயம் ரவி, த்ரிஷா, ஜெயராமு, விக்ரம் பிரபு, பிரபு, சரத்குமார், பிரகாஷ் ராஜ் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரபலங்கள் வந்து இந்த படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதாகவும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் வந்து போயிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தோட ரிலீஸ் பத்தின ஒரு கிசு கிசு நேற்று சோசியல் மீடியாவில் பரவலாயிருந்துச்சு. இந்த படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகுமா இல்லைனா தியேட்டரில் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் நேத்தி பொன்னியின் செல்வன் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து பரவிட்டு இருந்துச்சு. ஒரு பிரம்மாண்டமான படத்தை வந்து தியேட்டரில் பார்க்காம நம்ம வந்து எப்படிங்க ஓடிடியில் பார்க்க முடியும்? அவ்வளோயா, சமீபத்தில் கூட சூரரை போட்டு அதுக்கப்புறம் வந்து சார்பட்டா அப்படின்னு சொல்லி நிறைய படங்களை நம்மளை வந்து ஓடிடியிலே பார்த்துட்டோம். இந்த படத்தையும் ஓடிடியில் பார்க்கணும்னு எழுதியிருந்தா பார்த்து தானே ஆகணும். ஆனால் இந்த படத்தை மட்டும் எல்லோரும் தியேட்டரில் பார்க்கறதுக்காக தான் ரொம்ப ஆவலோட காத்திட்டு இருக்காங்க. நீங்கள் பொன்னியின் செல்வன் படத்தை தியேட்டரில் பார்க்கறதுக்கு ஆவலோட காத்திட்டு இருக்கீங்களா இல்லை ஓடிடியில் பார்க்கறதுக்கு ஆவலோட காத்திட்டு இருக்கீங்களான்றது எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்தனா இன்னும் நிறைய அப்டேட்ஸ்க்காக நம்மளோட காந்தம் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.